எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ இதை பற்றினா, இப்போ நேற்று வந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியலில் எந்தெந்த கட்சிக்கு எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒவ்வொரு கட்சி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அவங்களோட ஃப்யூச்சர் அதை 26 நோக்கி அவங்க பண்ணும் அரசியல் வந்து எப்படி இருக்கும் என்றது நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போனோம். மத கட்சி அஸ் யூஷுவல் பிரதான கட்சி இன்னைக்கு திமு இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆட்ட நாயகன் சொல்லக்கூடிய திமுக அவங்க சொன்னது மாதிரியே 40-40 ஜெயிச்சிட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து திமுகவுக்கு 22 எம்பிக்களும் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இன்னொரு 18 எம்பிக்களும் ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. ஸோ திமுகவுக்கு வந்து இது 2019 தொடர்ச்சியாக ஒரு பெரிய வெற்றி. பல இடங்களில் வந்து அவங்க பணமே கொடுக்காம ஒரு கொஞ்சம் ஹானஸ்டாக தேர்தல் செஞ்சிச்சு. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸில் ஹைலைட் பண்ணி இந்த மேண்டேட் வாங்கியிருக்காங்க. 47% கிட்ட வருதுன்றாங்க. ஸோ அது வந்து திமுகவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஓட்டு. இதை வந்து அடுத்த கட்ட சட்டமன்ற தேர்தல் எப்படி எடுத்துகிட்டு போவார்னா, இந்த அணியை அப்படியே சிதறாமல் எடுத்துகிட்டு போவது தான். நம்ம ரவீந்திரன் சொன்ன மாதிரி தான், ஸ்டாலின் எந்த காலத்தையும் அந்த கூட்டணி விட மாட்டார். அந்த கூட்டணி அப்படியே சிதறாமல் எடுத்துகிட்டு போகிறது தான் அவரோட ரோலாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதான் பண்ணுவார். இப்போ அதிமுக ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணதும் அவர் திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா திமுக கூட்டணி கட்சிகள் அதிமுகவை நோக்கி போவதுக்கு சற்றே தயங்கும். ஸோ அப்படிங்கும்போது திமுகவுக்கு வந்து ஒரு 2026 அரசியலை பொறுத்தவரை ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனாக இருக்காங்க. இதில் இன்னொரு பார்வையும் இருக்குது. இப்போ டெல்லியில் வந்து பிஜேபிக்கு நம்பர் ஷார்ட் ஆனத திமுக பாஜக ஆதரவு கொடுத்து அவங்க வந்து மத்திய அமைச்சர் பங்கெடுத்துக்குமான்னு சொல்கிறா கேட்குறாங்க. பட் என்னை பொறுத்தவரை அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா ஸ்டாலின் தன்னுடைய ஓட் பேங்கை வந்து மைனாரிட்டிஸ் அண்ட் தலித்ஸை மையப்படுத்தி தான் இங்கே கட்டியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது பிரின்சிபல்ட தன் ஆன்டி மோடியாகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து பிஜேபியுடன் நேரடி கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் பாஜக வந்து திமுக குட் புக்ஸில் வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் 3 இயர்ஸாக பல தமிழ்நாட்டின் பல கோரிக்கைகளை வந்து மத்திய அரசு பெருசாக சுவிசாயிக்கல, அவங்க வந்து பல கேட்டு பல நிதிகள் கொடுக்கல. ஆனால் இனிமேல் அப்படி நடக்காது. திமுக வந்து எதுக்கும் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரோ ஒரு ரிவோல்ட் பண்ணாங்க என்ன பண்ணுறது, அதுக்கு ஒரு பேக்கப்பாக திமுக எப்போ வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வகையிலும் ஸ்டாலினுக்கு வந்து ஒரு நேஷனல் பாலிடிக்ஸும் மைல்டாக ரோல் இருக்குது. இப்போ 2 நாள் முன்னாடி கலைஞர் 100 பிறந்த நாள் விழாவில் டெல்லியில் இருந்து விழா சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் நேரடியாக கலந்துக்கிட்டு மரியாதை செஞ்சு வந்து காங்கிரஸ் திமுகவோட தான் இருக்காங்க, திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக இருக்குன்ட்டு ஆசைப்படுற மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் ஒரு பெரிய ஒரு மைனாரிட்டிஸ்க்கும் அது பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த கொடுத்த வகையில் தான் இருக்குது. ஸோ டிஎம்கே பொறுத்தவரை 2026 பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போதைக்கு அவங்க கண்ணுக்கிட்டி தூரம் எதுவும் சவாலே இல்லைன்ற மாதிரி அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அடுத்து 2வது இடத்துல இன்னைக்கு தமிழ்நாடு கட்சி இந்த அதிமுகவை பொறுத்தவரை வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய செட்பேக் தான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் நான் கூட 2014 திமுக ரிசல்ட்டுமா கொஞ்சம் வரும்னு நினச்சேன். பட் அதை விட மோசமான ரிசல்ட் வந்துருக்கு. 20% தான் வந்திருக்கு ஓட்டு. பல இடங்களில் கிட்டத்தட்ட இன்னைக்கு 7-8 இடங்கள் டெபாசிட் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. கன்னியாகுமரியில் 4வது இடம் போயிருக்கச்சு. தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 தொகுதியில் 5 தொகுதியில் 3வது இடம் போயிருக்காங்க. அதுவும் பாஜக மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டர் கேண்டிடேட்ஸை போட்டு போயிட்டு பண்ணி இன்னும் நல்லா 3வது போயிருக்காங்க. சென்னையில் தென்சென்னையில் 3வது இடம், மத்திய சென்னையில் 3வது இடம், திருவள்ளூரில் 3வது இடம். இப்படின்ற ஒரு மிக மிக மோசமான இது. இதுலேருந்து அவங்க ரிக்கவரி எப்படி யோசிப்பாங்கன்றதே தெரியாத அளவுக்கு அவங்க இருக்குது. அவங்க வந்து ஒரு எடப்பாடி பொறுத்தவரை நான் தொடர்ந்து அவர் மீது வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம்னா, அவர் கூட்டணி அமைப்பதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு அவருக்கு அந்த ஷூட்னஸ் இல்லை. கூட்டணி அமைக்கிறதுல வந்து மெத்தனம் காட்டுகிறார். அந்த மெத்தனம் தான் இதுக்கெல்லாம் மெயின் ரீசன். அவர் வந்து அதாவது இப்போ இந்த 2024 ரிசல்ட் எடுத்து பார்த்தோம்னா, தேசிய அளவில் எந்தெந்த கட்சிகள் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லை காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி, இந்த ரெண்டு கூட்டணி இடம்பெறலையோ அந்த கட்சிகள்லாம் மோசமான ஒரு ரிசல்ட்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஒடிஷாவில் பிஜேபி ஜனதா தள், ஆந்திராவில் YSR காங்கிரஸ் பார்ட்டி, அதே மாதிரி தமிழ்நாட்டில் அதிமுக வந்து ஒரு மோசமான என்ன ரிசல்ட் ஃபேஸ் பண்ணாங்க. அவங்க போலரைசேஷன் ஹெவியாக இருக்குது. ஸோ அடுத்த கட்டம் வந்து அவர் ஒரு மாற்று திமுக அணிக்கு ஒரு மாற்று கூட்டணி அமைக்கிறது தான்
அவர் வந்து என்ன வேலையை பார்க்கணும். அதிமுகவோட பெரிய டிராபேக் என்ன, கடந்த 3 வருஷத்தில் அந்த கட்சியில் எல்லா ரேங்க்ல இருக்கவங்களும் மைனாரிட்டி ஓட்ஸ்க்காகவே பாலிடிக்ஸ் பண்ணாங்க. அந்த மைனாரிட்டி ஓட்ஸ் இப்பவும் பெருசாக வரல, இனிமும் பெருசாக வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதை விட்டுட்டு அவங்க வந்து கொஞ்சம் ஹிந்து கன்சால்டேஷனை நோக்கி அவங்க போனாதான் அதிமுகவுக்கு வந்து கொஞ்சம் சட்டமன்றத்தில் ஒரு ஃபைட்டிங் பொசிஷனாக இருக்க முடியுமே தவிர, இந்த நிலைடுச்சுன்னா பாஜக நாம் தமிழர் போன்ற கட்சிகள்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டாங்கன்னா பெரிய அளவு சட்டமன்றத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு அவங்க வளர்ச்சி இருக்கும். இதை பற்றி அதிமுகவினுடைய இந்த பர்ஃபார்மன்ஸை பற்றி இன்னும் நம்பர்ஸ் இன்னும் ஸ்டடி பண்ணிட்டு டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் போடுறேன். பட் இப்போதைக்கு நம்ம அடுத்த பொசிஷனில் கட்சி இதுன்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து 3வது பெரிய கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை எதுனா பாஜக என்ன சொல்லணும். பாஜக மீது 1000 விமர்சனம் இருந்தாலும் பாஜகவோட இந்த பர்ஃபார்மன்ஸ் தமிழ்நாட்டில் வந்து பாராட்ட வேண்டிய பர்ஃபார்மன்ஸ் தான். ஈவன் தோ அவங்க ஒரு சீட் கூட இங்கே ஜெயிக்கலை, அண்ணாமலையே கோயம்புத்தூர் தோத்துருக்காரு. அப்படி இருந்தபோதும் இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு நிஜமாகவே நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். 11.2% ஓட்டு எரிஞ்சு எடுத்திருக்காங்க. திமுக அதிமுகவுடன் கூட்டணி வைக்காமல் ஒரு கட்சி இண்டிவிஜுவலாக 11.2% எடுத்து அந்த அணியை வந்து 17-18% எடுத்தது வந்து நிச்சயம் பாராட்ட வேண்டிய விஷயம். கிட்டத்தட்ட 2014 தேசிய ஜனநாயக கூட்டணி எடுத்த ஓட்டை வந்து ஆல்மோஸ்ட் இந்த அணியை வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ பாஜகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒரு வளர்ச்சி அவங்களுக்கு இருக்குது, அதுக்கு அது முதல்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க சீட்டை கன்வெர்ட் பண்ண முடியல. அடுத்த சட்டமன்ற தேர்தலை நோக்கி அவங்க ஒரு நகர்வு நடத்தணும். இப்போ 2014 இதே மாதிரி தமிழக அளவில் 3வது இடத்துக்கு வந்த பிடிச்சாங்க, 5.5% ஓட்டு எடுத்தாங்க. ஆனால் 16 வந்து அவங்கள சஸ்டெயின் பண்ண முடியல. 16 போகும்போது ஒரு தவறான வியூகம் எடுத்தால வந்து 2.6% விழுந்துட்டாங்க. அவங்க வந்து இதே சட்டமன்ற தேர்தலில் பாமக கூட்டணி போய் அன்புமணியை சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த சரி வந்திருக்காது. ஏன்னா சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம். பாஜக தங்களுக்குள்ள ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்லுவாங்களான்னு சந்தேகம் தான். ஏன்னா நேஷனல் பார்ட்டிஸ் எல்லாம் ஒரு 2-3 லீடர்ஸ் மல்டிபிள் ஃபேஸஸ் வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணி தான் பாலிடிக்ஸ் பண்ணாங்க. ஒரு சிங்கிள் லீடரை ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ அண்ணாமலையும் இப்போ கோயம்புத்தூர் தோத்ததால் அவர் சீஃப் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் ஆகிற சந்தேகம் தான். ஸோ வேறு கட்சியிலேருந்தால் ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் தேடணும். அந்த சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் கட்சியோட ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு பெரிய கூட்டணி அமைத்தால் நிச்சயமாக பாஜக வந்து சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய வளர்ச்சி வரலாம். அது என்ன மாதிரி கூட்டணின்றது நம்ம இப்போ ஃபில் அவுட் பண்ணுறோம். வரும் நாட்களில் மேலே மேலே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து இன்றைக்கி 4வது இடத்துல இருக்குன்னா காங்கிரஸ் கட்சி தான், 10.6% எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை 9 எம்பிக்கள் ஜெயிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். சொன்ன பாண்டிச்சேரி நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி வந்து இதுக்கு அந்த கட்சியாக அதுக்கு தகுதியான கட்சின்னா நிச்சயமாக கிடையாது. ஆனால் ராகுல் காந்தியோட இமேஜ், அந்த காந்தி குடும்பத்தின் மீது மக்கள் வைத்திருக்கும் அந்த அன்பு இதுக்காக கிடச்சது தான். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கேட்ரஸ் எல்லாம் நீங்கள் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் யார் பிரதமர் ஆகணும், ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே கேடர்ஸ்லேயும் ஒரு சில பேருக்கு அந்த விருப்பம் இருக்குது. அந்த ஒரு ராகுல் காந்தின்ற அந்த ஒரு ஃபேஸ்க்காக தான் இந்த ஒரு ஓட்டுன்னு நினச்சோம். இந்த ஒரு ஓட்டுன்னு நம்ம நினச்சோம். மற்றபடி அந்த கட்சிக்கு வந்து ஒரு சமூக பலமோ இல்லை கேடர் ஸ்ட்ரென்த்தோ எதுவுமே கிடையாது. அவங்க வந்து இன்றைக்கி அந்த 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு, அந்த ஸ்விங் ஓட்ஸ் இருக்குல்ல, அது அந்த ஓட்ஸ்க்கு வந்து ஒரு கேட்டலிஸ்டாக இருக்காங்க. அவங்க அந்த ஓட்டர்ஸ் வந்து ஸ்டாலின் எடப்பாடியை விட இவங்க ராகுல் காந்தி தலைமையை நம்புகிறாங்க. அந்த இதுக்கு தான் இப்போ கிடைக்கிற ஓட்டு. ஸோ இப்போ வரும் சட்டமன்றத்தின் 26 சட்டமன்ற தேர்தல் எப்படி போனோம்னா, அவங்க திமுக ஓட்டுன்னு கண்டினியூ பண்ணும்போது அவங்க எந்த மாதிரி டேர்ம்ஸில் அவங்க அலையன்ஸ் அமைப்புறாங்க, எந்த மாதிரி தொகுதிகள் வாங்குறாங்கன்றது முக்கியம். முக்கியமாக வந்து அவங்க அமைப்பு ரீதியாக எங்கள் லோக்கல் லீடர்ஸ் நிறைய க்ரூம் பண்ணணும்னு ராகுல் காந்தி இப்போ அகிலேந்தியாவில் நிறைய யங் லீடர்ஸ் க்ரூம் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம பார்த்தோன்னு இது பார்த்திங்கன்னா நிறைய இளம் தலைமுறையினர் நிறைய பேர் எம்பிக்கள் வாய்ப்பு கொடுத்து இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த மாதிரி யங் லீடர்ஸுக்கு தமிழ்நாட்டுக்கு க்ரூம் பண்ணாமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த NFP 2026 எலெக்ஷன் அவங்க எப்படி அவங்க ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரெங்தன் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரெங்தன் பண்ணாமல் அந்த கட்சியை வளர முடியாது. அவங்க வந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரெங்தன் பண்ணுற ஒரு எஃபர்ட்டை தமிழ்நாடு காங்கிரஸ் இறங்கவே இல்லை. கம்ப்ளீட்டாக டிஎம்கே டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. அதுதான் ரியாலிட்டி. பார்க்கலாம் அடுத்த கட்ட சில எப்படி பார்க்கலாம். செல்வ பெருந்தகை வந்து ஒரு கிரவுண்ட் லெவலில் வந்த ஆள்றதால அவர்கிட்ட நம்ம நிஜமாலே ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் எதிர்பார்க்கலாம். 5வது இடத்துல யார் இருக்காங்கன்னா நாம் தமிழர் கட்சி, 8.2% ஓட்டோட இருக்காங்க. நிஜமாகவே இது ஒரு ஃபினாமினல் அச்சீவ்மெண்ட் தான் சொல்லணும். ஏன்னா அந்த கட்சிக்கு வந்து ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது,
அவங்க தேர்தல் ஆணையத்தில் அவங்க சின்னம் கொடுக்கல, அவங்க அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் ரிசோர்ஸஸ் இல்லை, அவங்க கேண்டிடேட்ஸுக்கெல்லாம் பெரிய அறிமுகம் கிடையாது. முழுக்க முழுக்க சீமான் என்ற ஒற்றை மனிதன் செல்வாக்கு அவருடைய பிரச்சார பலத்தை நம்பி தான் அந்த கட்சி நின்றுச்சு. அவங்க முன்னெடுக்கும் மாற்று அரசியல் நம்பி தான் அங்கே அவங்க அரசியல் எடுத்தாங்க. அதுக்கு இனி 8.2% ஓட்டு ஒரு பாராளுமன்ற தேர்தலில் பிரைம் மினிஸ்டர் இல்லாத சூழலில் கிடைச்சது வந்து ஒரு ஃபினாமினல் அச்சீவ்மெண்ட். அது நிஜமாகவே சீமானோட உழைப்பு, அந்த கேடரஸோட கமிட்மெண்ட்டை பாராட்டினாலும் நிச்சயமாக இந்த கட்சி சட்டமன்ற தேர்தல் தனித்து போட்டிட்டால் உறுதியாக 12% ஓட்டு எடுக்கும். அது ஒரு மாற்று கருத்தையே கிடையாது. அவங்க வந்து எடுக்கக்கூடிய இதே ஒரு அலையன்ஸ் போயிட்டாங்கன்னா அந்த இந்த ஓட்டு ரீட்டைன் பண்ணுவாங்களா எப்படி வருன்றது வேற. ஒரு அலையன்ஸ் போகாமல் தனிச்சு சட்டமன்ற தேர்தல்னா 12% ஓட்டு மேலே எடுப்பது உறுதி. இப்போ தமிழ்நாடு தேர்தல் 5% மேலே இந்த 5 கட்சி இருக்குது. இதுக்கப்புறம் 5% குறைவாக சில கட்சிகள் இருக்குன்னா பாமக நீங்கள் 4.2% ஓட்டு எடுத்திருக்காங்க. அவங்க சட்டமன்றத்திலே கொஞ்சம் மார்ஜினைஸ் பண்ணாங்க, அந்த மார்ஜினைஸ் ஆன ஓட்டு வந்து கொஞ்சம் ரிக்கவர் ஆவாங்கன்னு நினச்சேன், பட் ஆனால் ரிக்கவர் ஆகலை. அப்படின்னா அவங்க வன்னியர்கள் மத்தியில் பாமக ஓட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு செக்ஷன் வந்து அதிமுக ஷிஃப்டே இருக்குது, அது திரும்ப வரலன்ற மாதிரி தெரியுது. பாமகவுக்கும் சௌமிய அன்புமணி க்ளோஸ் ஃபைட் கொடுத்தாங்க, ஒருவேளை வெற்றி பெற்றிருந்தால் அவங்களுக்கு வந்து டெல்லியில் மத்திய அமைச்சர் பதவியும் கிடச்சிருக்கலாம். பட் ஆனால் பாமக அவங்க பேஸ் ஓட்டை கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒரு கூட்டணியில் இடம்பெற்று அவங்க வந்து இது 4.2% எவ்வளோ சீட்ஸாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுமோ அதை அவங்க பண்ணணும். அவங்களோட அந்த சோஷியல் பேஸ் வைடன் பண்ணுற ஒரு எஃபர்ட் எடுத்திருக்காங்க, பட் ஆனால் எந்த அளவுக்கு அது கிரவுண்டில் ஒரு அக்செப்டன்ஸ் கிடைச்சுன்னு சரியாக தெரியல. இன்னும் நம்ம அந்த அளவுக்கு டெப்த் ரிசல்ட் பார்க்கல. பட் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அவங்க அமைக்கப்போகும் கூட்டணி நம்பி தான் அவங்களுடைய எதிர்காலம் இருக்குது. அடுத்து விசிகாவோட ஓட் பர்சன்டேஜ் ஆகிறது இல்லை, பட் அப்ராக்சிமேட்டாக 2-3% அப்படி இருக்கும். அப்படி இருக்கும்போது விசிகாவுக்கு வந்து நிச்சயமாக ஒரு 2016 ஒரு 1% கம்மியாக ஓட்டு 3/4% ஓட்டு போயிட்டு ஒரு திருமாவளவனே தோற்று ஒரு தொகுதி ஜெயிக்காத பொசிஷனில் இருந்த விசிகா வந்து இன்றைக்கி வந்து 4 MLA சொந்த சின்னத்தில் பானை சின்னத்தை 2 MP வாங்கினது வந்து பெரிய வளர்ச்சி. போன வாட்டி ஒரு தொகுதியில் தான் பானை சின்னத்தை ஜெயிச்சாங்க, இன்னொரு தொகுதி உதயசூரியன், அந்த ஒரு தொகுதியில் கூட ரொம்ப ஸ்மால் மார்ஜின் ஜெயிச்சாங்க. பட் இப்போ ஒரு 50,000 ஓட்டு மார்ஜினில் விழுப்புரத்துலேயே ஜெயிச்சிருக்காங்க. நான் கூட பேசும் விழுப்புரம் கொஞ்சம் டஃப்பாக போகும்னு நினச்சேன். விழுப்புரத்துலேயே அவங்க ஜெயிச்சது வந்து அந்த கட்சிக்கு ஒரு வளர்ச்சி நல்லா இருக்குது. அவங்க 1 year மத்தியில் அவங்களோட அக்செப்டன்ஸ் கொஞ்சம் வந்துட்டுருக்கு. ஆல் காஸ்ட் மத்தியில் அக்செப்டன்ஸ் இருக்குது, மைனாரிட்டிஸ் மத்தியில் ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரு கிடைச்ச ஒரு ரிவார்டாக தான் அதை நான் பார்க்குறேன். இவங்க சட்டமன்ற தேர்தலில் மேக்ஸிமம் டிஎம்கே அலையன்ஸோட கண்டினியூ பண்ணுவாங்க, பட் அவங்களுக்கு வளரணும், இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் வாங்க கண்டெஸ்ட் அதிகமாக சீட்ஸ் கண்டெஸ்ட் பண்ணணுன்ற ஆசை இருக்குது. அது எப்படி அக்காமடேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அடுத்து வந்து இந்த தேர்தலோடைய மோஸ்ட் இந்த தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும்போதே இதில் அதிகம் லாபம் பெற்ற கட்சி எதுன்னா இந்த தேமுதிக தான். தேமுதிகவை பொறுத்தவரை என்னென்னா இந்த ஒரு 2021 தேர்தலில் 0.5% ஓட்டுக்கு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் மறைவுக்கு நினச்சி எந்த அளவுக்கு அவங்களுக்கு எதிர்காலம் இருக்குது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வரும்போது 0.5% ஓட்டு எடுத்த கட்சி வந்து இன்னைக்கு ஒரு 2.5% வளர்ந்துருக்காங்கன்னா அதுக்கு ஓகே. எடப்பாடி அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணி 5 சீட்டு கொடுத்தா அது ஒரு பெரிய இது. அது 5 சீட்டையும் நல்லா வளர்ச்சாங்க. இன்னைக்கு வந்து அதிமுக கூட்டணியிலே ரொம்ப க்ளோஸாக ஸ்மாலஸ்ட் மார்ஜின் வந்து தோத்தையான விஜய் பிரபாகரன் தான் 5 தொகுதியில் 3 தொகுதியில் 2வது வந்திருக்காங்க. 2 தொகுதியில் 3வது போயிருக்காங்க. கொடுத்த தொகுதியும் கொஞ்சம் கஷ்டமான தொகுதி தான், பட் இந்த 2.5%ன்றது ஒரு நல்ல க்ரோத்து. இதுக்கு வந்து சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு திமுக அணியிலையும் ஆஃபர் இருக்கும், அதிமுக அணியில் இருக்குது, பாஜக காங்கிரஸ் அணியிலும் ஆஃபர் இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு டிரான்ஸ்பரண்ட் அலையன்ஸ் டீலன்னு பேசிட்டு அவங்க வந்து சட்டமன்ற தேர்தலில் அணுகுனாங்கன்னா நிச்சயமாக இந்த 2.5%க்கு உண்டான ஓட்டுக்கு உண்டான சீட்ஸ் அவங்க பண்ண முடியும். விஜய் பிரபாகரன் எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஜெயிக்கணுன்றது இந்த விருதுநகரில், பட் ஒரு சொற்ப வாக்குகளை தோல்வி அடைஞ்சார். சட்டமன்றத்தில் வந்து அவர் நிச்சயமாக அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, அவர் எம்எல்ஏ ஆவார் நான் எதிர்பார்க்குறேன். மற்றபடி இந்த திமுக கூட்டணி இருக்கிற மற்ற சில கட்சிகள் இந்த கம்யூனிஸ்ட்டுகள்லாம் திமுக காங்கிரஸ் கூட்டணி இதோட ரிஃப்ளெக்ஷன் ஆட்டு தான் இவங்க இப்போ திறந்துட்டுருக்காங்க. இவங்க இது இந்த திமுகவுக்கு ஏற்ற அரசியல் தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் டிஎம்கே அலையன்ஸில் அவங்க லாபம் இருக்குது. ஸோ அந்த அவங்க அலையன்ஸ்லேயே அந்த ஏன்னா வின்னிங் அலையன்ஸை அவங்க கண்டினியூ பண்ணி அவங்களுக்கு உண்டான ரெப்ரஸன்டேஷன் வாங்க தான் அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது என்னென்னா மதிமுகவுக்கு மட்டும் என்னென்னா அவர்களுக்கு பாஜகவிடம் மதிமுகவுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது. இப்போ துரை வைகோ வந்து சொந்த சின்னத்துலேருந்து எம்பியாக இருக்கார். அவர் ஒருவேளை
மத்திய அமைச்சரை கூட இங்கே ஆகலாம் இப்போ மோடி அவர்கள் கொடுக்குற மாதிரி தான். அப்படி ஒரு ஆஃபர் பாஜகவிடம் கிடச்சதுன்னா நிச்சயமாக எடுத்துக்கணும். ஏன்னா அந்த கட்சி வளர்ச்சிக்கு அது ஒரு உதவியாக இருக்கும். அதுவும் அவங்க எடுத்த ஓட்டு தான் ஆன்டி பிஜேபி ஓட்டு. ப்ளஸ் இது சட்டமன்றத்திலாம் உதயசூரியன் தான் இப்போ தனி சின்னத்தில் இன்னும் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து மதிமுகவை கூட ஒரு சில அட்வென்ச்சர் எடுக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி நெக்ஸ்ட் அடுத்தகட்ட அரசியல் அவங்க பண்ணுறாங்கன்றது பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றபடி டிடி தினகரன், ஓபிஎஸ் இவங்களுக்கு வந்து இந்த தேர்தல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களால அவங்க முக்குளத்துறை மத்தியில் தான் பெரிய ஒரு சக்தியாட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. அவங்க சொந்த அவங்களே டைரெக்டாக கண்டெஸ்ட் பண்ணி அவங்களால ஜெயிக்க முடியல, அதோ செகண்ட் வந்தாலும். பட் ஆனால் இவர்கள் வெளில போனதால் அதிமுகவுக்கு வந்து தென் மாவட்டங்களோட பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்ற நீ வெளிப்படையாக எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. இதுவே உங்களுக்கு புரியுது தான். இதில் வந்து ஓபிஎஸ் வந்து அவர் கட்சியாக செயல்படலை, தினகரன் மட்டும் கட்சியாக செயல்படல். ஒருவேளை அந்த கட்சிக்கு 26ல அதிமுக ஒரு கூட்டணி ஆப்ஷன் கொடுக்கலாம், ஸோ அந்த அடிப்படையில் தான் இருக்குது. அப்படி கொடுக்கும்போதும் தினம் ரெண்டு போதுங்க இந்த மாதிரி சொல்லாமல் ஒரு நல்ல ஒரு நாலஞ்சு சீட் வாங்கி அதுக்கு அப்படின்னா அவருக்கு ஒரு உரிய மரியாதை அந்த சமூகத்து மக்கள்ல கிடைக்கும். ஸோ இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுடைய பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் இதை நான் வந்து அதிமுக பாஜக பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இவ்வளோ தான் இணைஞ்சதுனால நன்றி. இன்னும் நிறைய அனாலிசிஸ் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பற்றி வரும் நாட்களில் பண்ணுறேன். தேங்க்யூ.